இது நிஜக்கண். ஹாசா மீது இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் சிரியா மீதும் வான்வெளி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கின்றது. இதற்கு ரஷ்ய தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ரஷ்ய போர் விமானங்கள் சிரியாவில் தரையிறங்கியுள்ளது. அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கு ஆதரவு அளித்த பாலஸ்தீனத்திற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய துரோகம் செய்திருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாம் உலகப்போரின் போது ஜெர்மனி யூதர்களை தேடி தேடி வேட்டையாடியது. அதிலிருந்து தப்பியவர்கள் கப்பலில் பாலஸ்தீனத்திற்கு வந்தடைந்தவர்கள். இப்படி வரும்போது அவர்கள் பேனர் ஒன்றை கையிலேந்தி இருந்தனர். அதில், ஜெர்மனி எங்கள் குடும்பங்களை அழித்துவிட்டது, நீங்கள் எங்கள் நம்பிக்கையை அழித்து விடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இதுதான் யூதர்கள் பாலஸ்தீனத்திற்குள் நுழைந்த வரலாறு. இவர்களுடைய மோசமான நிலைமையை பார்த்து ஐநா சபை 1947 பாலஸ்தீனத்திலிருந்து பாதிக்கும் அதிகமான பகுதியை பிரித்து கொடுத்து இஸ்ரேலை உருவாக்க முடிவெடுத்தது. அதன் பின்னர் 1949 முதல் 1967 வரை இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை மிக தீவிரமாக ஆக்கிரமிக்க தொடங்கியது. தற்போது மிக மிக சிறிய அளவில் உள்ள நிலப்பரப்பில் தான் பாலஸ்தீனியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த சிறிய நிலப்பரப்பில் ஹாசாவும் ஒன்று. சுமார் 25 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் கொண்டு இந்த துண்டு நிலத்தில் சுமார் 23 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். இந்த இடத்தை இஸ்ரேல் கைப்பற்ற முயன்று வருகின்றது. ஆனால் பாலஸ்தீனிய போராளிகள் இதனை தடுத்து வருகின்றனர். எனவே இந்த துண்டு நிலத்தை இஸ்ரேல் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றியிருக்கின்றது. இதற்கு எதிராக குரல் கொடுத்த அமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதனால் இந்த அமைப்புகள் வேறு வழியின்றி ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்திருந்தன. அப்படித்தான் ஹமாஸ் அமைப்பு கடந்த சனிக்கிழமையன்று இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. மத்திய கிழக்கின் இரும்பு கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேல் மீது இப்படியான தாக்குதல், அதுவும் ஹாசா எனும் சிறிய பகுதியிலிருந்து தொடுக்கப்பட்டமையானது உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இப்படி இருக்கையில் சிரியா மீது இஸ்ரேல் திடீரென தாக்குதலை நடத்தியிருந்தது. அதாவது, லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் நியாயம் கற்பித்திருக்கின்றது. இப்படி இருக்கையில் தான் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அலெப்போ சர்வதேச விமான நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் முதற்கட்ட தகவலாக இருக்கின்றது. அதேபோல இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிரியாவும் பதில் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டு குறித்து இஸ்ரேல் இதுவரை பதில் எதுவும் அளிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேலின் தாக்குதலை ரஷ்யா விமர்சித்திருக்கின்றது. இஸ்ரேல் செய்வது முழுமையான இறையாண்மை மீறல் என்றும், இதுபோன்று செய்வது போரின் தீவிரத்தை இரட்டிப்பாக்கும் என்றும் இஸ்ரேல் தனது நிலை தெரிந்து நடக்க வேண்டும் எனவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை கூட விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் ரஷ்ய விமானப்படையின் போர் விமானம் சிரியாவின் லடாக்கியா விமான தளத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே மத்திய தரைக்கடலில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் பார்க்கின்ற போது பிரிட்டனின் போர் கப்பலை அனுப்பவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கையில் ரஷ்யா தனது போர் விமானத்தை சிரியாவிற்கு அனுப்பியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக உலக நாடுகளினால் பார்க்கப்படுகின்றது. அதேவேளை ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் எல்லையில் கடும் தாக்குதலை முன்னெடுத்திருந்த நிலையில் மேற்கத்திய நாடுகள் பல தங்களுடைய ஆதரவை இஸ்ரேலுக்கு அறிவித்திருக்கின்றன. தற்போது ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவிற்கு பின்னர் பிரித்தானியாவும் ராணுவ உதவிகளை முன்னெடுக்க தயாராகி இருக்கின்றது. இஸ்ரேல் ராணுவத்துடன் இணைந்து அமெரிக்க சிறப்பு படைகள் பணியாற்றி வருவதாகவும் ஹமாஸ் படைகளை மொத்தமாக அழிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஜெர்மனி போர்க்களத்தில் பயன்படுத்தும் ட்ரோன் விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கின்றது. ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பில் தெரிவிக்கின்ற போது இஸ்ரேலுடன் எந்த கட்டத்திலும் ஜெர்மனி துணை நிற்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரித்தானியா அரசாங்கமும் ராணுவ விமானங்கள், கப்பல் மற்றும் சிறப்பு படையினரையும் அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் அலுவலகம் தெரிவிக்கின்ற போது வெள்ளிக்கிழமை ராயல் நேவி ரோந்து கப்பல்கள், உளவு விமானங்கள் மற்றும் துருப்புக்கள் இஸ்ரேலுக்கு பயணிக்கும் என அறிவித்திருக்கின்றது. பிரித்தானிய தரப்பில் P-8 விமானமும், கண்காணிப்பு கருவிகள், 2 ராயல் நேவி கப்பல்கள், 3 மெர்லின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராயல் மரைன்களின் படை ஒன்றும் இஸ்ரேலில் களமிறக்க இருக்கின்றது. அத்துடன் இஸ்ரேலில் சிக்கியுள்ள பிரித்தானியர்களை வெளியேற்ற விமானங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் எனவும் அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெளியான தரவுகளின் அடிப்படையில் இஸ்ரேல் மற்றும் ஹாசாவில் தற்போது 60,000 பிரதானிய பிரஜைகள் உள்ளனர் என்றே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலில் ஹமாஸ் படைகளினால் வெறியாட்டம் இனி தொடராத வகையில் தங்களுடைய ஆதரவை உறுதி செய்துள்ளதாக ரிஷி சுனக் தெரிவித்திருக்கின்றார். மேலும் நட்பு நாடுகளுடன் இணைந்து இந்த பிரித்தானியாவின் சர்வதேச தரம் வாய்ந்த இராணுவமும் இஸ்ரேலில் களமிறங்குமெனவும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஹாசாவில் ஹமாஸ் போராளிகளினால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் அமெரிக்க சிறப்பு படைகள் விரைவில் களமிறக்க உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை சேர்ந்த மக்களை பிணை கைதிகளாக கடத்தி சென்று பாலஸ்தீன மக்களுக்கு எச்சரிக்கை வழங்காமல் தாக்குதல் நடத்தினால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை கொலை செய்வோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளை விடுதலை செய்யும் வரை ஹாசா மீதான முற்றுகையை தளர்த்தப் போவதில்லை என இஸ்ரேலும் தெரிவித்திருக்கின்றது. காசாவின் காயமடைந்தவர்கள் நிரம்பி வழியும் மருத்துவமனைகள் பிரேத அறைகளாக மாறுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் சர்வதேச செஞ்சிலுவை குழு மன்றாட்டமாக வேண்டுகோளை விடுத்துள்ள நிலையில் இஸ்ரேல் இதனை தெரிவித்திருக்கின்றது. ஹமாஸினால் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படும் வரை ஹாசாவிற்கு எரிபொருளையோ மின்சாரத்தையோ வழங்கப் போவதில்லை என இஸ்ரேலின் வரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கடத்தப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலையாகும் வரை மீண்டும் இஸ்ரேல் திரும்பும் வரை மின்சாரத்தை மீண்டும் வழங்கப் போவதில்லை என எரிபொருள் வாகனங்கள் எவையும் காசாவிற்குள் நுழையாது எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மனிதாபிமானத்திற்கு மனிதாபிமானம், எங்களிற்கு ஒழுக்க நெறி குறித்து எவரும் போதிக்க கூடாது எனவும் மேலும் அவர் தெரிவித்திருந்தார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக காசாவின் ஒரே ஒரு மின் நிலையமும் செயலிழந்திருக்கின்றது. இதன் காரணமாக காசாவின் மருத்துவமனைகள் மின்புறப்பாக்கிகளினுடைய உதவியுடன் செயற்படுகின்றன. இதுவரையில் ஹாசாவிற்கான மின்சாரத்தை இஸ்ரேல் வழங்கி வந்திருந்தது. எனினும் ஹமாஸின் தாக்குதலை தொடர்ந்து மின்சார விநியோகத்தை இஸ்ரேல் இடைநிறுத்தி இருக்கின்றது. வன்முறை அதிகரிப்பினால் ஏற்படும் மனித துயரங்கள் வெறுக்கத்தக்கவையாக உள்ளன என தெரிவித்துள்ள மத்திய கிழக்கிற்கான சர்வதேச செஞ்சிலுவை குழுவின் பிராந்திய இயக்குநர், பொதுமக்களின் துயரங்களை குறைக்குமாறு நான் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் தெரிவித்திருந்த விடயமும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஹாசா மின்சாரத்தை இழப்பதனால் மருத்துவமனைகள் மின்சாரத்தை இழக்கின்றன, புதிதாக பிறந்த குழந்தைகளும் முதியவர்களும் ஆபத்துக்குள்ளாகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் ஹாசா மீதான இஸ்ரேலின் விமான குண்டு வீச்சு தொடர்ந்தால் வேறு போர் முனைகள் திறக்கப்படலாம் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஹாசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்தால் வேறு போர் முனைகளில் மோதல்கள் வெடிக்கலாம் என்று ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஹெஸ்புல்லா குழு குறித்து அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஹாசா மீதான தொடரும் வன்முறைகள், யுத்த குற்றங்கள் மற்றும் முற்றுகை காரணமாக இன்னும் ஒரு போர் முனை திறக்கப்படுவது யதார்த்தமான விடியம் எனவும் அவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.